சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வளமை போல மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினோடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய் இப்போது இந்திய கடற்படையில் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் சேவையில் இயங்கி வருகின்றன முதலாவது ரஷ்ய தயாரிப்பு ஐ என் எஸ் விக்ரமாதித்யா இரண்டாவது உள்நாட்டு தயாரிப்பு ஐ என் எஸ் விக்ராந்த் இவை இரண்டும் முறையே நாற்பதாயிரம் டன் மற்றும் நாற்பத்தி நான்காயிரம் டன் எடை கொண்டவை அதேவேளை இந்திய கடற்படை மூன்றாவது மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் ஒன்று தேவை என கேட்டு வருகிறது இதற்காக அறுபத்தை டன் டைகொண்ட விமானம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதிகாரிகள் மட்டத்தில் கருதப்படுகிறது இது தொடர்பாக இந்திய கடற்படையின் ஓய்வு பெற்ற முன்னாள் கடற்படை அதிகாரியும் தற்போதைய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான இந்தியன் பவுண்டேஷனுடைய மூத்த அதிகாரியுமான அனில் ஜெய்சிங் அவர்கள் தன்னுடைய கருத்தையும் விளக்கத்தையும் முன்வைத்து இந்தியாவிற்கு எதற்காக மூன்றாவது விமான தாங்கி அவசியம் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை இந்திய கடற்படையில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது கருத்துப்படி நாற்பதாயிரம் அல்லது நாற்பத்தி நான்காயிரம் டன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போல் அல்லாமல் டன் போர்க்கப்பல் முக்கியமான நன்மைகளை கொண்டிருக்கிறது ஏனென்றால் அது அளவில் பெரிய விமானங்களை சுமந்து செல்லக்கூடியதாக உள்ளதோடு எதிரியின் எல்லைக்குள் ஆழமாக தாக்கும் திறனும் கொண்டது மற்றும் பல நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கக்கூடிய தகமை கிடைக்கும் என்பதனால் ஆனால் கடற்படை தினத்தன்று இந்திய கடற்படை தலைவர் அட்மிரல் ஹரிகுமார் அளித்த பேட்டியின்படி அரசாங்கம் அதே கருத்தில் இல்லை எனவும் இப்பொழுது விக்ராந்த் போன்ற மற்றொரு நாற்பத்தி டன்

என்ன தேவைப்பாடுகள் இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டே இப்பொழுது விமானம் தாங்கிக்கான தேவைப்பாடுகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் வருகிறது அதாவது இந்தியா அதன் பொருளாதார நல்வாழ்வு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிற்காக கடலை சார்ந்திருக்கிறது என்றும் அவர் மேலும் விளக்கியிருந்தார் இதன் காரணமாக இப்பொழுது உலக நாடுகள் மத்தியிலே முக்கியத்துவம் வகிக்கும் இந்தியா தொடர்ந்து உலகினுடைய முக்கிய பொருளாதார அரசியல் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டுமான இருந்தால் அதற்கு கடல்சார் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவது அவசியமாகிறது அது மாத்திரமின்றி இங்கே அவதானிக்கப்பட வேண்டிய மற்றொரு விடயமும் உள்ளது பல ஆண்டுகளாக இந்தியாவிடம் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் மட்டுமே இருந்தது எனவே அந்த கப்பல் மறுசீரமைப்பில் இருந்தால் இந்திய கடற்படைக்கு ஆறு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு விமானம் தாங்கி கப்பல்கள் இல்லை மறுசீரமைப்பின் நீளம் எதுவாக இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் இந்தியாவுடைய கடல் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருக்கும் இரண்டு கேரியர்களுடன் இருந்தாலும் அவற்றில் ஒன்று மறுசீரமைப்பில் இருந்தால் இந்தியாவிடம் ஒரே ஒரு கேரியர் கலைஞர் மட்டுமே இருக்கும் முன்பிருந்த நிலைகளுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் தற்பொழுது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது இந்து சமுத்திர பிரதேசத்தில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதோடு இந்தியாவுடைய வளர்ச்சியும் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது இதனால் எதிரி இந்தியாவை எப்போதும் தாக்குவோம் என ஆத்திரத்துடன் அணுக முயலும் நேரம் குறிப்பாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சீனாவிடம் குறைந்தது நான்கு முதல் ஐந்து விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கும் மூன்று அல்லது நான்கு விமானம் தாங்கி கப்பல்கள் இருந்தால் சீனா அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை வரிசைப்படுத்தும் குறைந்தபட்சம் ஒரு விமானம் தாங்கி போர்

மூன்றாவது விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வந்துவிட்டால் இந்தியாவை யாராலும் நெருங்க முடியாது என்பது உறுதியான விடயம் தொடர்ந்தும் நாளைய தினம் மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினுடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க